திருப்பூர் மாவட்டம் உடுமலைகள் சூறை காற்றுடன் பெய்த கனமழையால் வீட்டின் மேற்கூரைகள் தென்னங்கீற்று கொட்டகைகள் தூக்கி வீசப்பட்டும் மின்சார கம்பங்கள் சாய்ந்ததால் அப்பகுதியில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது. மின்வாரியத்திற்கு தகவல் அளித்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் பாலசுப்பிரமணியத்திடம் கேட்கலாம். வணக்கம் பாலசுப்பிரமணியம், விவரங்களை பதிவு பண்ணலாம். நிச்சயமா பாலாஜி, உடுமலை பகுதியில பார்த்தோம்னா இன்று திடீர் மாலை மூன்றரை மணி அளவில் சூறை காற்றுடன் கனமழை பெய்தது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் பழனியாண்டவர் நகர், மலையாண்டிப்பட்டினம், கேசிபி நகர் உள்ளிட்ட பிரதான இடங்களில் சூறை காற்றுடன் கனமழை பெய்தது. இந்த மழையினால் அருகிலுள்ள மின்கம்பங்கள் சாய்ந்தது. மேலும் அருகிலுள்ள வீடுகளின் மேற்கூரைகள் காற்றில் பலத்த காற்று, மழை வருவதற்கு முன்பு பலத்த காற்று வீசப்பட்டதால் மேற்கூரைகள் பறந்தது. இது போன்று பல்வேறு இக்கட்டான சூழ்நிலையில் இன்று பெய்த மழையால் பொதுமக்கள் கடும் பாதிக்கப்பட்டுள்ளனர். குறிப்பாக தமிழகத்தில் கோவை, நீலகிரி உள்ளிட்ட திருப்பூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று முன்பே வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்தது. ஆனால் அந்த தகவலின் அடிப்படையில் கூட அந்த பேரிடர் மேலாண்மை துறையினர் வந்து துரிதமாக செயல்படவில்லை என்றே பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். குறிப்பாக சொல்ல வேண்டுமே ஆனால் மின்கம்பம் சாய்ந்து, மரங்கள் சாய்ந்து, அந்த வீடுகள் மேற்கூரைகள் எல்லாம் பறந்து வெகு நேரம் கழித்த பிறகுதான் அந்த பேரிடர் மேலாண்மை துறையினர் வந்து மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். அதாவது மழை நின்று வெகு நேரம் ஆன பிறகுதான் அவர்கள் வந்து அந்த பணிகளை, மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இது பொதுமக்கள் மத்தியில் பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. அது மட்டுமல்லாமல் அந்த வீடு சேதமாகியுள்ள வீட்டு பொதுமக்கள் எல்லாம் அருகில் உள்ளவர்கள் வீட்டில் தஞ்சம் அடைந்துள்ளனர். எனவே அவர்கள் வந்து மிகவும் சிரமத்துக்கு உள்ளாகியுள்ளனர். எனவே இனி வரும் காலங்களில் இது போன்ற இந்த பேரிடர் துறையினர் வந்து விரைந்து செயல்பட வேண்டும். இது போன்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் விரிவுபடுத்த வேண்டும், அதே போன்று துரிதப்படுத்த வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் பாலாஜி.